தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகின்றன. சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் காய்ச்சல் முகாம்கள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று காய்ச்சல் பரிசோதனை செய்யும் முகாம் இரண்டாவது நாளாக நடைபெற்றது. இதில் சுமார் 16,000 ஊழியர்கள் பங்கேற்றுள்ளனர். முதல் நாளில் 18,099 பேருக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் அறிகுறி உள்ள 247 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பரிசோதனையின் போது 45 வயதிற்கு மேல் உள்ள அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. டெய்லியும் வர்றதுனால அவங்க யார் இருக்காங்க இல்லைன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அவங்க இல்லாதவங்க எங்கே போயிருக்காங்க, எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு நல்லா கேட்டு தெரிஞ்சுட்டு, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சளி இருமலோடு இருந்தாங்கன்னா அவங்க தினசரி வேலையில் எப்படி இருக்கிறாங்க, சளி அதிகமாக இருக்கா, ஃபீவர் அதிகமாக இருக்கான்றதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்க டெஸ்ட் எடுக்கணும். மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 14 பேருக்கு தொற்று உறுதியானதால் அந்த குடியிருப்பு வளாகம் தடுப்புகள் கொண்டு மூடப்பட்டுள்ளது. சென்னையில் மாநகர பேருந்துகளில் சனிக்கிழமை முதல் நின்று கொண்டு பயணிக்க தடை விதிக்கப்படுவதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதலாக 400 பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, கேளம்பாக்கம், ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் காலை மாலை வேளைகளில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மீறுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 200 முதல் அதிகபட்சம் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கான தனிமைப்படுத்துதல் வழிகாட்டு நெறிமுறையை மீறினால் 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும். இதேபோல் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் 500 ரூபாயும், தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க தவறினால் 500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கருப்பண்ண வீதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அந்த வீட்டின் அருகே உள்ள 16 வீடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வீதி நோய் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் கொரோனா சிகிச்சை சிறப்பு மையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. திருச்சி அரசு மருத்துவமனையில் 450 படுக்கைகள், பாரதிதாசன் பல்கலைக்கழக காஜாமலை வளாகத்தில் 200 படுக்கைகள், சேதுராப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 600 படுக்கைகளுடன் சிறப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. மாநகராட்சி பகுதிகளில் காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 120 கேஸு, 3,000 கேஸுக்கு நாங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணதில் 120 கேஸ் வந்து பாசிட்டிவ்டியாக இருக்குது. ஸோ இப்படியே போனாக்கா கொஞ்சம் நிலைமை வந்து சீரியஸானதான் போயிட்டுருக்குது என்று தான் நான் சொல்ல வேண்டும். இதுக்காக நம்மளுடைய மருத்துவமனையில் 450 பெட்டு கோவிடுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. சிவகங்கை மாவட்டம் இளப்பக்குடியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் 11 வீரர்களுக்கு தொற்று உறுதியானதை அடுத்து அங்கு சுகாதார பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் செல்வ பெருந்தகை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வரும் 23 தேதி நடைபெறவிருந்த சித்திரை தேரோட்ட நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் கோவில் வளாகத்திலேயே நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 600 மேற்பட்ட பகுதிகள் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரு தெருவில் 3 மேற்பட்ட நோயாளிகள் இருந்தால் அது கட்டுப்படுத்த பகுதியாக அறிவிக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. மேற்கு சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 14 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அந்த கட்டடம் மூடப்பட்டு அந்த தெருவுக்குள் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. வில்லிவாக்கத்தில் வசந்தம் காலனி, சூளைமேட்டில் லோகநாதன் நகர் மற்றும் வன்னியர் தெரு, மயிலாப்பூரில் அலமேலு மங்கா நகர் உள்ளிட்ட 600 தெருக்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சென்னையின் 15 மண்டலங்களுக்கும் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு குழுக்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், சென்னையில் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனா தொற்று 10 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார்.
எனவே நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வீடு வீடாக சென்று அனைவருக்கும் உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க வேண்டும் என்றும், அதில் அறிகுறி தென்படுபவர்கள் மருத்துவ முகாமிற்கு அழைத்துச் சென்று உரிய சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் ஒரு மாதத்திற்குள் நோய் பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கான பணியில் தற்போது சென்னை முழுவதும் 6,000 பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரகாஷ் கூறினார். எல்லோரும் வந்து பாதுகாப்பான வழிமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு தருணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா சடனாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி 150 கேஸ், 125 கேஸ் இருந்தது வந்து ஒரு மாதம் 40 நாள் கேப்பில் வந்து 1300, 1500 வரைக்கும் போயிருக்கு. 10 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ன ஸ்பேன் ஆஃப் 30-40 டேஸ் வந்து 1000% வந்து நம்மளுக்கு கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அந்த செகண்ட் வேவ் அண்ட் நியூ, அதாவது இது வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாத ஏரியாவில் வந்து மறுபடியும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் தியரிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில், வெளிநாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில், ஒரே நாளில் 1,31,968 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,30,00,000 தாண்டியுள்ளது. 24 மணி நேரத்தில் 780 பேர் பலியாகியுள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,67,000 கடந்துள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட 61,899 பேர் குணமடைந்துள்ளதால் மீண்டோர் எண்ணிக்கை 1,19,00,000 கடந்துள்ளது. பெரும்பாலான மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி இருப்பு இல்லை என நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், தேவைப்படும் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தடுப்பூசி போடும் பணிகள் நத்தை வேகத்தில் நகர்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், 3 மாதங்களில் 1% குறைவான மக்களுக்கே தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். போதுமான தடுப்பு மருந்துகள் இருப்பு உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 9,43,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக கூறினார். For last meeting, we had 1,53,847 deaths in the whole country, and today we have 1,67,642 deaths. At that time, it was 123 additional deaths, and today it is 780 additional deaths every day. Right now, 0.46% of the active critical patients, they are on ventilator, 2.31% are on in ICUs, and 4.51% are on oxygen supported beds. சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி, நாடு முழுவதும் சராசரியாக 5.5 நாட்களுக்கு தடுப்பூசி இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு அதிக அளவில் தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் மும்பையில் இருந்து ஏராளமான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா வேகமாக பரவி வரும் சூழலில், முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தலைமையில் சனிக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. மாநிலம் முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்க வேண்டும் என மாநில பேரிடர் மேல் வேளாண்மைத்துறை அமைச்சர் விஜய் வடேதிவார் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை மூட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பதிவில், கொரோனா அச்சம் காரணமாக மறு உத்தரவு வரும் வரை டெல்லியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை மூடும்படி அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் டெல்லியின் அண்டை மாநிலமான ஹரியானாவும் பள்ளிகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளது.